கல்வி அமைச்சர் மற்றும் இந்த நிகழ்வுகளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர் திருமலை சரணதாஸ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே ஆசிர்வாதங்களை வழங்கி சென்றிருக்கின்ற மன்னார் மறை மாவட்ட ஆய்வு வழங்கக்கூடிய
இந்த வகையில இவ்வாறான நிகழ்வுகள் என்னுடைய மாணவர்களது இணைப்பாடு விதான செயற்பாடுகளை வளர்ப்பதற்கும் அதுவும் அந்த இணைப்பாடு விதான போட்டிகளிலே தங்களுடைய திறன்களை வழிகாட்டி பதக்கங்களை பெறுவதற்கு வடிவமைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே 2017 எங்களுடைய வடக்கு மாகாண மாணவர்கள் பல்வேறு வழிகளிலே தங்களுடைய திறன்களை வழிகாட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக 2017 காப்பகா உயர்நிலை பரீட்சையில் கூட எங்களுடைய வடக்கு மாகாணம் முதலாம் இடத்துக்கு செல்வதற்கு இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காலக்காலை மாணவர்களை இடத்தை நோக்குகின்ற எங்களுடைய வடக்கு மாகாணம் தேசிய ரீதியிலே முதலாவதற்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முதலாம் இடத்திற்கு வந்தமைக்கு எங்களுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசார் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அரண்மனையை ஆற்றியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் மன்னார் வலயத்துக்கு நன்றி கூற வேண்டும். மன்னார் மாவட்டம் தேசிய நிலையிலே 25 மாவட்டங்களிலே முதலாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம். மலையத்தை உங்களை எடுக்கின்ற போது மன்னார் மலையம் முதலாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த விழாவிலே மன்னார் மலைய கல்வி பணிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல மன்னார் மலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், கல்வி உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நான் இந்த மண்டபத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த புதவர்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தபொழுது பாடசாலை ரீதியாக சொல்லிய மாணவர்களிலே தான் நாங்கள் முதலாவது வந்திருக்கின்றோம். எனவே இந்த உயர்தர கல்வியிலே தனியார் கல்வியிலேயே தான் பங்களிப்பு செய்கின்றது, கூடிய பங்களிப்பு செய்கின்றது என்பதை வைத்துக் கொள்ள முடியாத முடிவை காட்டியிருக்கின்றது. அதே போன்று இந்த பாடசாலை மாணவர்களை 2வது தடவை தொடர்ந்த கூட பாடசாலைக்கு ஒழுங்காக வலம் செய்து அந்த வகுப்புகளை ஒழுங்காக நடத்தி இருக்கின்ற வலயங்கள் அந்த முடிவுகளை மாற்றி தந்திருக்கின்றன. மேலும் உயர்நிலைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு வலயங்களிலே இந்த மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்பவே நாங்கள் உண்மையிலே என்னுடைய மாணவர்கள் உயர்தரத்திலே 2வது 3வது தரத்தை போட்டுகின்றபோது கூட நிச்சயமாக பாடசாலைகளுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மன்னார் மாவட்ட பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வி உத்தியோகத்தர்கள் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்போடு நடைபெறுவதற்கு என்னுடைய மன்னார் வலயக்கல்வி பணிப்பாளர், இந்த பாடசாலை அதிபர் ஆகியோர் தன்னுடைய ஒப்படைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய சட்டப்பயிற்சி இன்றைய தினம் பல்வேறு மேற்கொள்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கௌரவ கல்வியமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்விலே பிரதம விருதினராக கலந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய மன்னார் பிரதேச செயலாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.